கவனிங்க, ஏ கமா பி கமா சி என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள். மூன்று நிகழ்ச்சிகள் இந்த கணக்கை பார்த்த உடனேயே உனக்கு அந்த ஃபார்முலா ஞாபகத்துல வந்துடும் இல்லையா? இருந்தாலும் அது அப்புறம் எழுதிக்கலாம். ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள், மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. முதல் என்னது நிகழ்த்தகவுன்றது எப்படி எழுதுவோம்? பி ஆஃப்னு எழுதுவோம் இல்லையா? ஏயினுடைய நிகழ்த்தகவு பி ஆஃப் ஏ, பியினுடைய நிகழ்த்தகவு பி ஆஃப் பி, சியினுடைய நிகழ்த்தகவு பி ஆஃப் சி. இதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ஏயின் நிகழ்த்தகவை போல இருமடங்கு. எதனுடைய நிகழ்த்தகவை போல? ஏயின் நிகழ்த்தகவை போல இருமடங்கு. அப்ப ட்வைஸ் பி ஆஃப் ஏ, சரியாடா கண்ணா? புரியுது. அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க? சி கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ஏயை விட மூன்று மடங்காகவும் உள்ளது. அப்ப ஏயினுடைய நிகழ்த்தகவு என்ன? பி ஆஃப் ஏ. அதை விட என்னது? மூன்று மடங்கு. அப்ப மூணு பெருக்கல் பி ஆஃப் ஏ, ரெண்டு பெருக்கல் பி ஆஃப் ஏ. ரெண்டு மடங்குனா ரெண்டால பெருக்கணும், மூணு மடங்குனா மூணால பெருக்கணும். அப்ப பி ஆஃப் பி எதெல்லாம் எழுதலாம்? பி ஆஃப் ஏ வச்சு எழுதலாம், பி ஆஃப் சியையும் பி ஆஃப் ஏ வச்சு எழுதலாம். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. புரியுதாடாங்கண்ணா? சில குழந்தைங்க கேக்குறீங்க, பி ஆஃப் ஏ பெருக்கல் ரெண்டுன்னு போடக்கூடாதான்னு. இப்படி எழுதுறத விட இப்படி எழுதுனாதான் நமக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, நம்பர் முன்னாடி எழுதும் போது நமக்கு பெருக்கல் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா பின்னாடி எழுதுனா பெருக்கல் போடணும். இப்ப பெருக்கல்னு போதும் சிலர் எக்ஸ் எல்லாம் நினைச்சிருவா, அதனால இது மாதிரியே எழுதிக்கும். சரியாடாங்கண்ணா? அடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்க? மேலும் பி ஆஃப் ஏ வெட்டு பி, பி ஆஃப் பி வெட்டு சி, பி ஆஃப் ஏ வெட்டு சி, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம முதல் இப்ப ஃபார்முலாவை எழுதிக்கலாம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு, என் கூடவே தெரிஞ்சவங்க சொல்லு, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ. நிறைய குழந்தைங்களுக்கு இது ரெண்டையும் கரெக்டா எழுதிடுவேன். இது எழுதும்போது சி வெட்டு ஏன்னு எழுதுறதா, ஏ வெட்டு சின்னு எழுதுறதா, ரெண்டும் ஒண்ணுதான். சி வெட்டு ஏன்னு எழுதுனால்தான் ஏ வெட்டு சின்னு எழுதுறேன். இது ஏபிசின்னு வர்றதுனால இங்க சீன் தொடங்குற, அவ்வளவுதான். அடுத்து என்னது? பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்ப இதுல என்ன பண்ணணும்னா, சப்ஸ்டியூட் பண்ணும் பிரதியிடம் மதிப்புகளை. பி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ தான், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா பி ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பி கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ஏயின் நிகழ்த்தகவை போல் இரு மடங்கு. ஏயின் நிகழ்த்தகவை போல் இரு மடங்கு. அடுத்தது சி என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஏயை போல மூன்று மடங்கு. பி ஆஃப் ஏன்னா என்னது? மூன்று மடங்கு. அடுத்த மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி, என்னது? ஒன்னு பை ஆறு. மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி, ஒன்னு பை நாலு. மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ, நான் சொன்ன சி வெட்டு ஏனாலும் ஏ வெட்டு சினாலும் ஒண்ணுதான், பரிமாற்று பண்பு உடையது. கம்யூட்டேட்டிவ்ல படிச்சிருக்கிறோம் ரைட்டா? அப்ப மைனஸ் ஒன்னு பை எட்டு. மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, இது புரியுதுங்களா? ஒன்னு பை பதினஞ்சு. கண்ணி இதை பார்க்கும் போது நம்ம டக்குன்னு இதை எழுதிடுவோம். பாருங்க, சேர்ப்பா வெட்டான் பார்த்துட்டு பிரதியிடுங்க. கேர்லெஸ்ல தான் நம்ம மார்க் விடுறோம். இங்க என்ன? பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஒன்னு பை பதினஞ்சு. அடுத்த என்னது? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, அது என்னது? ஒன்பது பை பத்து. கொஞ்சம் இது கேர்லெஸ்ல தான் நம்ம பண்ணுவோம், அது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி தவறுகள் நிறைய நடக்கிறது உண்டு, அதனால இப்ப சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா, இங்க பி ஆஃப் ஏ, இங்க ரெண்டு பி ஆஃப் ஏ, இங்க மூணு பி ஆஃப் ஏ. மூணையும் கூட்டினா எத்தனை பி ஆஃப் ஏ? ஆறு பி ஆஃப் ஏ. எப்படிறாங்கண்ணா? மூணு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்னு, அப்ப ஆறு பி ஆஃப் ஏ. மைனஸ் நல்லா கவனிங்க, இதுல இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க பிளஸ் போட்டுக்கோ, போட்டுட்டு இத பிராக்கெட்ல, ஏன்னா இங்க மதிப்பு இல்ல, அதனால இத பிராக்கெட்ல எழுதிக்கலாம். மைனஸ் ஒன்னு பை ஆறு, மைனஸ் ஒன்னு பை நாலு, மைனஸ் ஒன்னு பை எட்டு, இங்க பிளஸ் சாரி பிளஸ் ஒன்னு பை பதினஞ்சு. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? பாருங்க, கேர்லெஸ் பண்ணிட்டேன் மிஸ். இது வந்து பிளஸ் பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, அதனால இங்க பிளஸ் தான் வரணும். இப்ப என்னன்னா, இங்க ஆறு பி ஆஃப் ஏ, இதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா மீசிமா எடுக்கணும். இதுக்கு என்ன எடுக்கணும்? மீசிமா. சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? என்னது? ஆறு நாலு எட்டு பதினஞ்சு. முத இதுல பொதுவா இருக்கிறது, இந்த மூணு நம்பருக்கு என்ன பொதுவா இருக்கு? ரெண்டு. ஏன்னா மீசிமால எல்லா நம்பருக்கும் பொதுவா இருக்கிறதே இருக்கு. இருந்தா எடுக்கலாம், இல்லன்னா முத நாலு நம்பருக்கு பாருங்க, அப்புறம் மூணு நம்பருக்கு பாருங்க, அப்புறம் ரெண்டு நம்பருக்கு பாருங்க. அப்படி இல்லையா ஒரு நம்பர், அப்படிதான் எடுக்கணும். இப்ப இது மூணுக்கும் ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடங்கும். அப்ப மூணு ரெண்டு ஆறு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு,
அடுத்து என்னது பதினஞ்சு அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டுல பதினஞ்சு வராது, அதனால அது அப்படியே எழுதிக்கணும். மறுபடி இங்க என்ன பண்ணா, ரெண்டாம் வாய்ப்பாடும் எடுக்கலாம், மூணாம் வாய்ப்பாடும் எடுக்கலாம், எதை வேணாலும் எடு. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன எடுக்கிறேன், ரெண்டாம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். அப்ப மூணை என்ன பண்ணும், நீ அப்படியே எழுதிக்கணும். ஓ ரெண்டு 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 நாலு, அடுத்த என்னது பதினஞ்சு அப்படியே எழுதிக்கணும். நல்லா புரிஞ்சு கொடிக்கணும். இவ்வளவு நாள் தெரியனாலும் இப்ப மிஸ் சொல்லித்தரேன், சின்ன கிளாஸ் போர்ஷன் தான் அப்படியே சொல்லித்தரேன். இப்ப இதுக்கு பொதுவா என்ன எடுக்கலாம், மூணாம் வாய்ப்பாடு எடுக்கலாம். எதை வகுக்க முடியும், ஓர் மூணு மூணு. இந்த ஒண்ணு என்னாகும், அப்படியே வரும். இந்த ரெண்டு என்னாகும், அப்படியே இருக்கும். பதினஞ்சு என்னது, ஐ மூ பதினஞ்சு. இப்ப இந்த ஒண்ண விட்டுங்க, ரெண்டும் அஞ்சும் பகா எண்கள், அதனால இதோடய நிறுத்திடலாம். இல்ல நிறைய குழந்தைங்க இதோட நிறுத்தினா புரியலன்னு சொல்றாங்க. இதோட நிறுத்திட்டு என்ன பண்ணிக்கலாம், இத பகா எண்களா வரும்பொழுது ஒண்ணு வந்து பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அதனால இதோட நிறுத்திக்கலாம். இல்ல மிஸ் அப்படின்னா நீ மறுபடி கூட தொடர்ச்சியா செய்ய, ரெண்டு ஒன்னு ஒன்னு ஒன்னு, இங்க என்ன வரும், அஞ்சுன்னு வரும். மறுபடியும் என்ன போட்டுக்கணும், அஞ்சு ஒன்னு 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 ஒன்னுன்னு வந்துருச்சா, அப்ப முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த எண்களை பெருக்கணும். இந்த எண்களை என்ன பண்ணும், பெருக்கணும். இங்க பாருங்க, ரெண்டு ரெண்டு நாலு. இப்ப என்ன இங்க வரணும், மீசிமா. மீசிமா என்னன்னா, ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு. இதுவும் அப்படிதான், உனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி பெருக்கு. இது எனக்கு கொஞ்சம் ஈஸி, ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு, இது ஈஸி எனக்கு. பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு பெருக்கல் அஞ்சுன்றதை விட ரெண்டு அஞ்சு பத்து, பன்னெண்டு பெருக்கல் பத்து நூத்தி இருபதுன்னு பெருக்கிக்கிறேன். புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு, இருபத்தி நாலு பெருக்கல் அஞ்சுக்கு பன்னெண்டு பெருக்கல் பத்துன்றது நூத்தி இருபது அப்படின்னு. இப்ப மீசியமா நூத்தி இருபது வந்துருச்சு. அப்ப இங்க எல்லாமே என்ன ஆகணும், நூத்தி இருபதுன்னு மாறணும். நான் கொஞ்சம் உனக்கு புரிதலுக்காக வேற கலர் எடுக்கிறேன் மிஸ். சரியா தவணி? இப்ப இங்க ஆறு, இங்க பாருங்க, ரெண்டு மூணு ஆறா, மிச்சம் என்னென்ன இருக்குது, ரெண்டு இங்க ஒரு ரெண்டு இங்க அஞ்சு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு அஞ்சு இருபது. அப்ப மேலையும் கீழையும் எதால பெருக்கணும், நம்ம இருபதால பெருக்கணும். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்தது என்னது, நாலு. தவணி ரெண்டு ரெண்டு நாலா, இத விட்டுறணும். மீதி என்ன இருக்குது, மூணு ரெண்டு ஆறு, ஆரஞ்சு என்னது, முப்பது. புரியுதா எப்படி நம்பர் எடுக்கணும்னு தெரியுதா? அதை வச்சே எடுத்துக்கலாம். அப்ப இது ரெண்டையும் எதால பெருக்கிக்கணும், நம்ம முப்பதால பெருக்கிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது என்னது, எட்டு. எட்டு எங்க வருதுன்றத நல்லா பாருடா கண்ணா. ரெண்டு இங்க பாருங்க, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு. அப்ப மிச்சம் என்னடா கண்ணா இருக்குது, மூணு அஞ்சு இருக்குது. அப்ப மூணு அஞ்சு பதினஞ்சு. அப்ப எட்டை எதால பெருக்கினா நமக்கு நூத்தி இருபது கிடைக்கும், பதினஞ்சால பெருக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி நல்லா கவனி, இங்க என்ன இருக்கு, பதினஞ்சுன்னு வந்துச்சா, இங்க பதினஞ்சுன்னு இருக்கா பாருங்க. ரைட்டா? அப்ப மீதி என்னது, எட்டால பெருக்கிக்கணும். க்ளூ வந்து இதுலயே இருக்குது, அதனால இதை பார்த்து எழுதிக்கிறேன், இல்லாட்டி இதுல கண்டுபிடிச்சு எழுதிக்கிறான். புரிஞ்சுதா? இப்ப ஆறையும் இருபதையும் பெருக்கனா நூத்தி இருபது தான், நாலையும் முப்பதையும் பெருக்கனா நூத்தி இருபது, எட்டையும் பதினஞ்சையும் பெருக்கனா நூத்தி இருபது, இங்க பதினஞ்சையும் எட்டையும் பெருக்கனா நூத்தி இருபது. அப்ப மீசிமா வந்துருதா? அதே மாதிரி தொகுதியும் பெருக்கணும், பகுதி டினாமினேட்டர் என்ன பெருக்கிறோமோ அது மாதிரி தான் நியூமரேட்டரையும். ஒரு நம்பரை இங்க பெருக்கணுமோ அதே நம்பர் தான் அங்கேயும் வரும். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மைனஸ் ஓர் இருபது இருபது. அப்ப மைனஸ் இருபது, ரைட்டா? அடுத்து என்னது, மைனஸ் ஓர் முப்பது முப்பது. மைனஸ் இருக்கனால அப்படியே, ஓர் பதினஞ்சு பதினஞ்சு, ஓர் எட்டு எட்டு, டிவைடட் பை என்னன்னு வச்சுக்கிறேங்க, நூத்தி இருபது. அது நூத்தி இருபது நூத்தி இருபதுன்னு போட்டு போடுறதுக்கு ஒரே ஸ்டெப்லயே நான் செஞ்சுட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா எப்படி போடணும்னா, மைனஸ் இருபது பை நூத்தி இருபது, மைனஸ் முப்பது பை நூத்தி இருபது, மைனஸ் பதினஞ்சு பை நூத்தி இருபது, பிளஸ் எட்டு பை நூத்தி இருபது, அப்படி போட்டுட்டு அப்புறம் போட்டு வேண்டாம். இது புரிஞ்சிருச்சு நமக்கு, ஒரே மாதிரிதான் இருக்குது, பகுதி டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால பொதுவா ஒண்ணு எழுதுனா போதும் மீசி மாண்டதுனால. புரியுதா புரியலையா? அதுக்கு அடுத்தது, இப்ப ஆறு பி ஆஃப் ஏ பிளஸ் இது எல்லாம் என்னது, மைனஸ். குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். இஃப் த சிம்பிள்ஸ் ஆர் சேம் ஆட் இட் அண்ட் புட் த சேம் சிம்பிள். இப்ப இதை கூட்டுங்க, இருபது முப்பது என்னது, ஐம்பது, ஐம்பது பதினஞ்சு அறுபத்தஞ்சு, மைனஸ் அறுபத்தஞ்சு பிளஸ் எட்டு டிவைடட் பை நூத்தி இருபது. இல்ல மிஸ் நான் இதுல இருந்து இதை கழிச்சுட்டு பண்ணிக்கிறேனாலும் தாராளமா பண்ணலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. பத்துல எட்டு போச்சுன்னா என்னது, ரெண்டு, ரெண்டே அஞ்சையும் கூட்டினா ஏழு. அப்ப மைனஸ் இருபது மைனஸ் முப்பது, அடுத்த என்னது, மைனஸ் ஏழு. அப்ப மைனஸ் ஐம்பத்தி ஏழு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இது எப்படி வரும் நமக்கு, இந்த இடத்துல ஆறு பி ஆஃப் ஏ
பிளஸ் குறிகள் மாறி வருது. அப்ப என்ன பண்ணும், கழிக்கணும். அறுபத்தஞ்சுல இருந்து எட்ட கழிச்சோம்னா என்ன வருது, ஐம்பத்தி ஏழு. என்ன ஐம்பத்தி ஏழு, மைனஸ் ஐம்பத்தி ஏழு. மைனஸ் ஐம்பத்தி ஏழு பை நூத்தி இருபது. புரியுது அடி கண்ண, புரியுத புள்ளி. அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அந்த பிராக்கெட் குள்ள இருக்குது. இப்ப என்ன பண்ணோம், ஆறு பி ஆஃப் ஏ, நல்லா கவனிங்க இங்க மைனஸ் ரைட்டா. அப்ப இங்க என்ன வரணும் நமக்கு, மைனஸ் தான் வரும். புரிஞ்சுதா, இங்க என்ன வரணும், மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் தான் ரைட்டா. இந்த மைனஸ வந்து நம்ம ரிமூவ் பண்றோம் நம்ம இங்க, இங்க வெளியில போகுது. ஏன்னா இங்க பிளஸ் நம்ம தான் எடுத்தோம் இங்க. அப்ப இது என்னது, மைனஸ். அப்ப மைனஸ் ஐம்பத்தி ஏழு பை நூத்தி இருபது. இந்த ஒன்பது வை பத்தி இங்க வந்துகிட்டே தான் இருக்கு. இங்க என்ன வருது, ஒன்பது வை பத்தி இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனி, இவ்வளவு கஷ்டமே வேண்டாம் நமக்கு. என்ன பண்ண வேணாம், இவ்வளவு கஷ்டமே வேண்டாம். இங்க என்ன வந்துட்டு இருக்குது நமக்கு, ஒன்பது பை பத்து, ஒன்பது பை பத்துன்னு தான் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அது ரொம்ப எளிமையா இருக்கு. இப்ப இந்த இடத்துல எப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, ஒன்பது பை பத்தா, இங்க ஒன்பது பை பத்தா. ஒரு நிமிஷம், இப்ப பாருங்க, ஒன்பது பை பத்து, இது பிளஸ் தானே, பிளஸ் மைனஸ் ஐம்பத்தி ஏழு பை நூத்தி இருபது. அப்ப இங்க வரும்போது என்ன வரும், பிளஸ் ஐம்பத்தி ஏழு பை நூத்தி இருபது ஈக்குவல் டு என்னது, சிக்ஸ் இன்டு பி ஆஃப் ஏ. வேற ஒண்ணும் கிடையாது, சிக்ஸ் இன்டு பி ஆஃப் ஏனா இது பிளஸ்லதான் இருக்குது, கூட்டல்ல இது இருக்குது. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது, கழித்தல்ல வரும். வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல மிஸ் நான் இப்படி செஞ்சுக்கிறேனாலும் தாராளமா செய்யலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. இப்ப இதுல என்ன வருது, ஒன்பது பை பத்து, இதுக்கு மீசிமா எடுக்கணும் ரைட்டா. அப்ப எதால பெருக்கணும், இத பன்னெண்டால பெருக்கணும். இதை எதால பெருக்கணும், பன்னெண்டால பெருக்கணும் சரியா. அப்ப என்ன வரும், ஒன்பது பன்னெண்டு, ஒன்பது பெருக்கல் பன்னெண்டு, ஒன்பது ரெண்டு பதினெட்டு, மிச்சம் ஒண்ணு ஒன்பது ஒன்பது நூத்தி எட்டு. அப்ப இங்க என்ன வரும், நூத்தி எட்டு கூட்டல் ஐம்பத்தி ஏழு டிவைடட் பை என்னது, நூத்தி இருபது ஈக்குவல் டு ஆறு பி ஆஃப் ஏ. புரியுதுங்களா. அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா, இது ரெண்டையும் கூட்டணும், நூத்தி எட்டையும் ஐம்பத்தி ஏழையும் கூட்டணும். எவ்வளவு வருது, எட்டு, நூத்தி அறுபத்தி அஞ்சு. எப்படி இருக்கனா, எட்டு பத்து பதினஞ்சு மீதி ஒன்னு ஆறு, இங்க ஒண்ணு. நூத்தி அறுபத்தி அஞ்சு டிவைடட் பை நூத்தி இருபது ஈக்குவல் டு ஆறு பி ஆஃப் ஏ. நமக்கு என்ன வேணும், பி ஆஃப் ஏ தான் வேணும். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், நூத்தி அறுபத்தஞ்சு பை நூத்தி இருபது. இது என்ன அர்த்தம், ஆறு பை ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லையா, இது என்னது ஆறு பை ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிறது, இந்த பக்கம் வந்தா என்ன வரும், வகுத்தலுக்கு வரும், அதனுடைய தலைகீழி. கூட்டல்ல வந்தா கூட்டல் எதிர்மறை, இது இது என்னது தலைகீழி, ஆடிட்டிவ் இன்வர்ஸ், இது ரெசிப்ரோக்கல். அப்ப பி ஆஃப் ஏ சரியா டாக்கண்ணா, புரியுதா புரியலையா ரைட்டா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை நம்ம வகுக்கணும். இதை என்ன பண்ணணும், நம்ம வகுக்கணும். எப்படி வகுக்கலாம் அப்படின்றத பாருங்க. இப்ப இப்ப இந்த இடத்துல கேன்சல் பண்ணணுங்க, கரெக்டா நம்பர்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். இப்ப இது அஞ்சாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா, அடிக்க முடியாதா, என்னது மூவஞ்சு பதினஞ்சு மிச்சம் ஒண்ணு, மூவஞ்சு பதினஞ்சு. இங்கே அஞ்சாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா, ரெண்டஞ்சு பத்து, நாலஞ்சு இருபது பெருக்கல் ஒன்னு பை ஆறு ஈக்குவல் டு பி ஆஃப் யூ கரெக்டா. அடுத்தது என்னது, இப்ப இது ரெண்டையும் அடிக்கலாமா, மறுபடியும் மூணாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா, இதையும் இதையும் என்னது, ஓர் மூணு மூணு, ஓர் மூணு மூணு, இங்க என்னது ரெண்டு மூணு ஆறு ரைட்டா. அப்ப பதினொன்னு பெருக்கல் ஒண்ணு என்னது, பதினொன்னு. இருபத்தி நாலு பெருக்கல் ரெண்டு, நாலு ரெண்டு எட்டு, ரெண்டு ரெண்டு நாலு, பதினொன்னு பை நாற்பத்தி எட்டு. பி ஆஃப் ஏ என்னது, பதினொன்னு பை நாற்பத்தி எட்டு. இப்ப பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோமா, அடுத்த பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாமா. பி ஆஃப் பி என்னது, ரெண்டு டுவைஸ் பி ஆஃப் ஏ, ரெண்டு பெருக்கல் பி ஆஃப் ஏ. அப்ப ரெண்டு பெருக்கல் பதினொன்னு பை நாற்பத்தி எட்டு. இப்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா, ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு. அப்ப என்ன ஆன்சர் வருது, பதினொன்னு பை இருபத்தி நாலு, பதினொன்னு பை இருபத்தி நாலு. அடுத்த என்ன கண்டுபிடிக்கலாம், பி ஆஃப் சி. பி ஆஃப் சி என்னது, த்ரைஸ் பி ஆஃப் ஏ, மூன்று மடங்கு. அப்ப மூணு பெருக்கல் பதினொன்னு பை நாற்பத்தி எட்டு. இத மூணாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா, ஓர் மூணு மூணு, ஓர் மூணு மூணு மிச்சம் ஒண்ணு, பதினெட்டு, ஆறு மூணு பதினெட்டு. அப்ப என்ன ஆன்சர் வருது, பதினொன்னு பை பதினாறு. இதுதான் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ வந்து பதினொன்னு பை நாற்பத்தி எட்டு, பி ஆஃப் பி பதினொன்னு பை இருபத்தி நாலு, பி ஆஃப் சி வந்து பதினொன்னு பை பதினாறு. புரிஞ்சுதா அடிக்கண்ண, புரியுதா புரியலையா. இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனி, இப்படி கொண்டு போய் செய்யலாம், அல்லது
6p of inge 9/10 = 6p of a minus 57/120 nu vechittu appra 9/10 + 57/120 = 6p of a nu vechu kanak seiyalam puriyudungala puriyuda puriyilla edhaavadhu oru muraiye nee payanpaduthikko right ah கொஞ்சம் கவனமா இந்த மீசிமா எடுக்கிறது மட்டும் கரெக்டா இல்ல அந்த எளிய முறை ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செய்யலாம் ரைட்டா வேணும்னா அந்த லிங்க நான் கீழே கொடுக்குறேன் அதை பாத்துக்கோங்க சரியாடா கண்ணா 5 நிமிஷத்துல இந்த கணக்கை முடிக்கணுங்கண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால இது புரியலன்ற குழந்தைக்காக நான் இதெல்லாம் விளக்கமா சொல்லி கொடுத்தேன் நீங்க வந்து இவ்வளவுதோ செய்யணும்ன்றதுல இல்ல மீஸ் எனக்கு டக்குன்னு இதுல கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் செஞ்சா போதும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லை தேவையில்லைன்னு போது இதை நீ நீக்கிக்கலாம் நமக்கு வேணுங்கிறது இந்த இதெல்லாம் தான்